அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பகுதி எப்பொழுதுமே உணர்ச்சி மிகுந்த தொண்டர்கள் இருக்கக்கூடிய பகுதி தேசியத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு பகுதி எப்பொழுதும் கூட தன்னுடைய தேசியத்தை இதயத்திலே வைத்து சுமக்கக்கூடிய ஒரு பகுதி மிக அற்புதமான கள தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் நேற்று சொன்னோம் பதினான்காம் தேதி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி அன்னைக்கு வர முடியல இன்னைக்கு நம்முடைய அமிர்தா காலேஜில் ஒரு நிகழ்ச்சி இருக்கு நீங்க அந்த நிகழ்ச்சி வைக்க முடிந்தால் நம்முடைய பயனாளிகளுக்கு வந்து இன்னைக்கு கொடுத்துடலாம் கால செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஒரு இரவுல இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் நீங்கள் அனைவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் இது சாதாரண ஒரு வேலை கிடையாது இது ஒரு இரவில் இங்கே அனைவரும் கூடி இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் குறிப்பாக பயனாளிகளை கொண்டு வந்து அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று அழைத்து வந்திருக்கின்றீர்கள் மிக முக்கியமாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் ஆற்றல் மிகுந்த ஒரு உழைப்பாளர் அன்பு சகோதரர் வசந்தராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகள் இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் காரணம் ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு யோசனையை கையில் எடுத்திருக்கின்றார்கள் காது குறைவாக கேட்கக்கூடிய காது கேட்காத தொண்ணூத்தி ஐந்து சகோதர சகோதரிகளுக்கு அந்த ஹியரிங் எய்டு அந்த மிஷினை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒரு ஒரு மிஷினுமே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய மிஷின் தொண்ணூத்தி ஐந்து பேர்த்துக்கு என்னை கொடுக்கிறான் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை இதில் மாறும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய கடவுளுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருன்னா நம்முடைய உடலிலே ஒரு சிறு குறைபாடு ஆனால் மனதிலே அதிக நம்பிக்கை இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஆண்டவனுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு அந்த சகோதர சகோதரிகள் பதினைந்து பேர்த்துக்கு சேர்க்கையாக இருக்கக்கூடிய இந்த கால் ஆர்ட்டிஃபிஷியல் லெக் அது கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி அதற்காகத்தான் நாம் அனைவரும் இங்கே சேர்ந்திருக்கின்றோம் அதை திறம்பட இந்த மாவட்டத்திற்கு அறிவுரை சொல்லி வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் மோகன் மந்திராச்சம் அவர்களே ஆற்றல் மிகுந்த நம்முடைய பொதுச் செயலாளர் அரசியலே எதையும் கூட வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அண்ணன் முருகானந்தம் அவர்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய அண்ணன் தீபக் கிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் நீயன் துரை அவர்கள் அண்ணன் அப்பு அவர்கள் அண்ணன் ராஜேஷ் அவர்கள் ஜோசப் அவர்கள் பால்ராஜ் அவர்கள் ராஜ்மோகன் அவர்கள் முகுந்தன் அவர்கள் பிரகாஷ் அவர்கள் சாந்தி அவர்கள் முகுந்தன் அவர்கள் இந்த சுந்தராபுர மண்டல மண்டலனுடைய தலைவர் பிரகாஷ் அவர்கள் குறிச்சி மண்டலனுடைய தலைவர் இருவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக லைன்ஸ் கிளப் முன்னூற்றி இருபத்தி நான்கு அதனுடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் இந்த இன்டர்நேஷனல் டைரக்டராக இருக்கக்கூடிய மதன் கோபால் அவர்கள் உலகத்தில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் தான் லைன்ஸ் கிளப் இருக்க முடியும் அந்த முப்பத்தி ரெண்டு பேரத்தில் ஒருத்தர் நம்மூரை சார்ந்த ஒரு தமிழன் மதன் கோபால் அவர்கள் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த மேடையின் மீது இருக்கின்றார்கள் இது ஒரு சாதாரண ஒரு பொறுப்பு அல்ல அதே போல இந்த டிஸ்ட்ரிக்டினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய அண்ணன் ராம்குமார் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் இருவரும் வேறு வேலைகள் இருந்தாலும் கூட விட்டு விட்டு நமக்காக இங்கே வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு கொண்டிருப்பது நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாயாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அவருக்கு பிறந்த நாள் தொண்ணூத்தி எட்டாவது பிறந்த நாள் வருகிறது அந்த தொண்ணூத்தி எட்டாவது பிறந்த நாளை ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு பயன்படுகின்ற வகை வகையிலே கொண்டாடுவதற்காக தொண்ணூற்றி எட்டு நபர்களுக்கு காது கேட்கும் மிஷின் கால் இழந்தவர்களுக்கு நாம் ஏற்கனவே சொன்னது போல உபகரணங்கள் வழங்கக்கூடிய விழா பத்திரிகை நண்பர்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் இருந்தாலும் இதில் நாம் அரசியல் பேசாமல் செல்ல முடியாது நண்பர்கள் வந்திருக்கிறீங்க இது நலத்திட்ட உதவி விழாவாக இருந்தாலும் கூட தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்ன நடக்குதுன்னு நாம் பார்க்கறோம் திமுக வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய பெரிய எழுச்சி பாரதிய ஜாலதா கட்சிக்கு உருவாகியிருக்கிறது எப்பொழுதும் இல்லாத ஒரு எழுச்சி பதினெட்டு மாதம் திமுகவினுடைய ஆட்சிய மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கான் எப்போதும் இல்லாத எழுச்சி நான் மாநில தலைவராக நிறைய பூத்தெல்லாம் வடிவமைக்கணும் பூத்த கட்டமைக்கணும் நாமெல்லாம் கடுமையா உழைக்கணும் அப்பதான் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கள் நமக்கு ஒரு இருபத்தி ஐந்து எம்பிக்களுக்கு மேல கிடைப்பாங்க அப்படிங்கறத இலக்காக உங்களுக்கு சொல்லி நீங்கள் அனைவரும் அதை உழைத்து கொண்டு இருக்கின்றீர்கள் அரும்பாடு பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் இப்போ இந்த ரஃபேல் வாட்சை வச்சே இருபத்தஞ்சு எம்பி வாங்கிடலான்னு எனக்கு தோணுது இன்னும் கொஞ்சம் நாட்களில் இந்த வாட்சே போதும் ஏன்னா தமிழ்நாட்டு இத்தனை காலமாக ஊழல் பேசுவதற்கு மக்களுக்கு எதுவுமே கிடைக்காம இருந்தாங்க ஏதாச்சும் ஒரு கட்சி ஊழலை பற்றி பேசுகிறாங்கன்னா நீ ஊழல் பண்ணியிருக்கில்ல உனக்கு என்னை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதைன்னு சொன்னேன் அந்த கட்சியும் பேச மாட்டாங்க அதனால் எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்தில் நமக்கு தெரியும் ஊழல் செய்கிறாங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்கன்னு தெரியும் ஆனால் ஊழலை பற்றி பேசுவதற்கு நமக்கு எங்கேயும் வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு அது ஒரு பேசும் பொருளாக ஒரு விவாதம் ஆகும் வரும் பொழுது காரில் ஒரு தலைவர் சொன்னாங்க ஆனால் இந்த ரஃபேல் பில்லை வந்து ஃபிப்ரவரியில் கொடுக்குறீங்களா ஏப்ரலில் கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் சொன்னேன்னா பில்லேம் எங்ககிட்ட தான் இருக்கிறீங்க எப்போ வேணாலும் பாருங்கள் ஆனால் எப்போ டீக்கடையில் அதை பற்றி பேசுகிறாங்களோ அன்னைக்கு தான் நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு டீக்கடையில் இன்னைக்கு பொதுமக்கள் பேசுகிறாங்க படித்தவர்கள் பேசுறாங்க சோசியல் மீடியால பேசுறாங்க டீ கடையில் பேசணும் டீ என்னப்பா என்னப்பா ரஃபேல் வாட்சுங்கிறாங்க அது என்ன அதனால பிஜேபி மாநில தலைவர் வந்து திமுக அமைச்சர்கள் குடும்பம் ரெண்டு லட்சம் கோடி சொத்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க என்னப்பா அப்படின்னு என்னைக்கு டீ கடையில் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு அரசியல் புரட்சி தமிழகத்திலே நடந்து விட்டதுன்ற அர்த்தம் ஏன்னா இந்த ஊழல் லஞ்சம் என்பது ஒரு ஒரு சாதாரண பொதுமக்களுமே தன்னுடைய நெஞ்சிலே அதிகமாக நினைக்கக்கூடிய விஷயம் ஆனால் ஊழலை பற்றி பேசுறதுக்கு ஒரு தராதாரம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அந்த கட்சிக்கு ஒரு தகுதி இருக்கணும் அதை பேசுறவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும் என்று நினைப்பார்கள் இன்னைக்கு நமக்கு அது ஒரு பிளேட்டில் லட்டு போல அமைந்து வந்திருக்கிறது நிச்சயமாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் திமுக நமக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க இவர்கள் வாய்ப்புகளாக உருவாக்கி உருவாக்கி கொடுக்கின்றார்கள் எப்படி டூ ஊழல் என்பது திமுகவை

என்னை பொறுத்தவரை என்னென்னா எவ்வளவுக்கு எவ்வளோ உங்க வாயிலிருந்து கொட்டுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுன்னு நம்ம பொறுமையாக இருக்கும் நிறைய பேசுங்க ஏன்னா இந்த வாட்ச் வந்ததுக்கப்புறம் பெல் அண்ட் ரோஸ்னுடைய ஆன்லைன் வாரண்டி கிளப்பில் போய் இந்த வாட்சினுடைய நம்பர் நான் ரிலீஸ் பண்ணுவேன் நீங்கள் ஜஸ்ட் டைப் படித்து பார்த்தா இந்த வாட்ச் எப்போ ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும் அது மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அது யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதற்கான பில் அதனால் பொறுமையாக இன்னும் கொஞ்ச நாள் இருக்கத்தான் போகின்றோம் நிறைய நீங்கள் பேசணும் எழுபது ஆண்டுகளாக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நீங்கள் நிறைய பேசணும் உங்கள் வாயிலிருந்து வர்றதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கணும் ஐபிஎஸ் அதிகாரி இருக்கும் போது வாங்கினார் ரெண்டாயிரத்தி பதினேழு முடிஞ்சு போச்சு பேசுங்க பேசுங்க சொல்லுங்க அதெல்லாம் இங்கிருந்து வாங்கினார் அங்கிருந்து வாங்கினார் பேசுங்க பில் இல்லை பேசுங்க ஒரு ஒரு அமைச்சர்களுமே பேச வேண்டும் இப்போ வந்து ரெண்டு மூணு அமைச்சர்கள் தான் பேசுகிறாங்க ஒரு ஒரு அமைச்சர்களுமே இதை பற்றி பேசணும் நாம் இந்த பில்லை ரிலீஸ் பண்ணி இந்த வாட்சு சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கும் பொழுது நேற்று ஏற்கனவே சொன்னது போல அன்னைக்கு ஒரு வெப்சைட்டையும் ஒரு மொபைல் பொதுமக்கள் திமுக ஊழலை பற்றி புகார் செய்வதற்கு அந்த வெப்சைட் பயன்பாடா இருக்கும் அதாவது உதாரணத்திற்கு நம்ம ஏரியால ஒரு திமுக அமைச்சர் இருப்பார் நமக்கு தெரியும் அந்த அமைச்சருடைய பினாமி யாருன்னு நமக்கு தெரியும் உள்ளூர் தெரியும் இந்த கோயம்புத்தூர்ல பேர்ல தான் சொத்து இருக்குண்ணே இங்கே ரோட்டில் போனீங்கன்னா எல்என்டி பைபாஸ் ரோட்டில் ஜி ஸ்கொயர் இருக்குன்னு அந்த மாதிரி அனைத்தையுமே மக்கள் ஒரு போட்டோ எடுத்து அந்த வெப்சைட்ல லோட் பண்ணலாம் மொபைல் போன் அப்ளிகேஷனில் லோட் பண்ணிடலாம் தமிழ்நாடு முழுவதுமே இந்த பினாமிகள் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு ஈவாவேலான பினாமி எத்தனை பேர் இருக்காங்க சொத்து எவ்வளவு இருக்கு செந்தில் பாலாஜி அண்ணுக்கு எத்தனை பேர் இருக்காங்க துரைமுருகனுக்கு எத்தனை பேர் இருக்காங்க கே என் நேரு அவர்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க கோபாலபுரம் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அதனால் இது ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கே நம்ம வெப்சைட்டையும் ஆப்பையும் வேலையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் நம்முடைய நண்பர்கள் ஐடிவிங்கில் அதையும் லான்ச் பண்ணி ஒரே நாளில் அரசியல் புரட்சியை நாம் ஏற்படுத்த போகின்றோம் அரசியல் புரட்சி நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேங்க திமுகவுனுடைய குடும்பத்தினுடைய சொத்து போர்ட் வச்சுருக்காங்க துறைமுகம் வேறு வேறு நாட்டில் வச்சுருக்காங்க துபாயில் சுவிட்சர்லாண்டில் அமெரிக்காவில் சொத்துக்கள் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் ஆனால் இரண்டு லட்சம் கோடி என்பது கம்மியோ என்பது எனக்கு தோணுது நாம் பொது டேட்டா வாங்கி இவர்கள் கொள்ளையடித்த பணத்தை எந்தெந்த பினாமி எங்கெங்கே சொத்துக்களாக இன்ஜினியரிங் காலேஜா மெடிக்கல் காலேஜா சொத்துக்களாக வாங்கி போட்டிருக்காங்கன்னு அதை ஏப்ரல் மாதத்தில் நாம் பாதயாத்திரை யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது அதை முழுவதுமாக வெளியிடும் பொழுது நிச்சயமாக இரண்டு லட்சம் கோடியை அது தாண்டி இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை அதனால் பிஜேபி மட்டும்தான் இதை பேசக்கூடிய ஒரே ஒரு தகுதி இருக்கக்கூடிய கட்சி நம்ம மட்டும்தான் வேறு யாரும் தமிழ்நாட்டில் பேச முடியாது வேறு யாரும் பேச முடியாது வேறு யாரும் பேச முடியாது முதலமைச்சர் குடும்பத்தை பற்றி யாருக்கும் பேசுறதுக்கு தைரியம் கிடையாது நாம் பேசுகிறோம் ஒரு ஒரு அமைச்சருக்கும் இண்டிவிஜுவலாக சொத்துப்பட்டியில் வெளியிடுறோம் நமக்கு தைரியம் இருக்கு பேசும் அதனால் எனக்கு மிகுந்த நம்பிக்கை வந்திருக்கு டீ கடையில் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் பேச ஆரம்பிச்சிருவாங்க டீ கடையில் இருக்கக்கூடிய சகோதரர் பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் அரசியல் ஆரம்பமாகிறது நாம் பேசலாம் கட்சியில் இருக்கோம் நம்ம நண்பர்கள் பேசுகிறான் இப்ப டீ கடையை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கு இரண்டு லட்சம் கோடியா இல்லை ஒரு வாட்சினுடைய வாட்சினுடைய பில்லா என்பது இந்த இரண்டு தான் மக்கள் முன்னாடி வெளியிடுவாரா இரண்டு லட்சம் கோடி இருக்கக்கூடிய சொத்து பட்டியலை வெளியிடுவாரா தயாராக இருக்கின்றோம் அது நடக்கும் ஏப்ரல் மாதத்திலிருந்து நம்முடைய நடைப்பயணம் தமிழகத்தில் ஆரம்பிக்க போகிறது அதற்கு முன்பாக இது எல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம் இருந்தாலும் சூழ்நிலை நன்றாக இருக்கிறது வாய்ப்பு கைமேல் வந்திருக்கிறது ஒரு பிளேட்டு மேல லட்டு மாதிரி வச்சு திமுக நம்ம கொடுக்கறாங்க மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் இதையெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை என்பது பூத் கமிட்டிக்கு மட்டும்தான் இருக்கு ஒரு பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் மட்டும்தான் மக்கள் ஓட்டு போகணும்னு நினைச்சா கூட அந்த ஓட்டை போட வைக்கக்கூடிய தகுதி உங்க கையில மட்டும்தான் இருக்கு அதனால்தான் வேகமாக தமிழ்நாடு முழுவதுமே பூத்து கமிட்டிகள் அதை முழுமைப்படுத்தக்கூடிய பணி பூத்து கமிட்டிக்கான தலைவர் இது அனைத்தையும் போடக்கூடிய வேகமான பணி தமிழகம் முழுவதுமே நடக்க ஆரம்பித்திருக்கிறது அதை குறிப்பாக இந்த மாவட்டத்தில் இந்த பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான கிளைகள் தாலூக்கு எல்லாத்துலேயும் கூட நீங்கள் அதை ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கணும் நீங்கள் வசிக்கிற இடத்துல உங்கள் வீடு இருக்கிற இடத்துல ஒரு பூத்து கமிட்டி இல்லை என்றால் நீங்கள் அதை ஒரு அவமானமாக கருத வேண்டும் நான் வசிக்கிற வீடு என்னுடைய ஏரியாவில் ஒரு பூத்து கமிட்டி இல்லைன்னா நீங்கள் அதை ஒரு அவமானமாக கருத வேண்டும் அந்த பூத் தலைவரை கூப்பிட்டு நம்ம சக்தி கேந்திர பொறுப்பாளரை கூப்பிட்டு நீங்களே உட்கார்ந்து எங்க வீடு எங்க இருந்தாலும் கூட உங்களுடைய சங்கல்பம் என் வீடு இருக்கக்கூடிய பகுதியினுடைய பூத்து கமிட்டியை நான் நிறைவு செய்திருக்கின்றேன் ஏன் பகுதியில் நான் பூத்து கமிட்டி போட்டேன் என்னதான் திமுகவை பற்றி மக்களுக்கு கோபம் இருக்கு அனைத்தும் இருக்குன்னா கூட என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல வாக்குகள் மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை பூத் கமிட்டி மூலமாக அதை வாக்காக மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு அதை தான் நம்ம திரும்ப திரும்ப ஆர்ப்பாட்டம் போராட்டம் யாருமே செய்யறதில்ல களத்தில் இருக்கோம் ஓடுறீங்க நீங்க செய்யக்கூடிய கடுமையான பணி எந்த கட்சி தொண்டர்களும் உங்களுக்கு சமமாக இல்லை அவ்வளவு உழைப்பு ஆத்மார்த்தமான உழைப்பு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உழைப்பு எங்கேயோ பணம் கொடுக்குறாங்க கான்ட்ராக்ட்ல கமிஷன் வர்றாங்க அப்படிப்பட்டவர்கள் நம்ம யாருமே பிஜேபி இல்லை கையில் இருக்கக்கூடிய பணத்தை இழந்து இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம் கட்சியை வளர்த்து கொண்டிருக்கின்றோம் அதனால் வருகின்ற அந்த காலகட்டத்தில் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னதாகவே தமிழ்நாட்டிலே நூறு சதவீதம் நம்முடைய பூத் கமிட்டிகளை முழுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற இலக்கோடு இறங்கி இருக்கின்றோம் இன்றைக்கே பெரும்பகுதியை நாம் அடைஞ்சிட்டோம் நம் நடைப்பயணம் நம்முடைய நிகழ்ச்சி பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஒன்றொன்று ஒன்றொன்றுமே மக்களை நம்ம கட்சி பக்கம் கொண்டு வரும் மக்களுக்கு உண்மையை நாம் சொல்லி சொல்லி கொண்டு வருவோம் ஆனால் உங்களுடைய கடமை ஒரு பூத் கமிட்டியை முழுமைப்படுத்தி உங்கள் வீடு இருக்கக்கூடிய பகுதியில் இல்லை என்றால் அதை நீங்கள் அவமானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீங்களே சொல்லணும் அது மாநில தலைவராக என்னுடைய வேண்டுகோள் உங்கள் அனைவருக்குமே பெரிய சங்கல்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சாதாரண சங்கல்பம் கிடையாது மோடி ஐயா ஆட்சிக்கு வர்றாங்கன்னு தெரியும் நமக்கு இது டூ ஆர் டை தமிழகத்தில் இருபத்தி ஐந்து எம்பிக்களை பெற்று பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களை அனுப்ப வேண்டிய டூஆர்டை காலகட்டத்தில் நாம் இருக்கும் இதற்கு மேலும் தமிழக மக்கள் இந்த ஆட்சியை பொறுத்து கொள்ள முடியாது எத்தனை காலத்திற்கு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகன்கள் அவர்களுக்காக அவர்களுடைய பொய்யை பார்ப்பதற்காக அவருடைய பொய் செய்தியை கேட்பதற்காக எத்தனை காலம் நம்முடைய குழந்தைகளும் நாமளும் பொறுத்திருக்க வேண்டும் இதற்கு முடிவு கட்டுவதற்கு நம்முடைய தலைமுறைக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு இப்ப நமக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல திமுக என்கின்ற கட்சிக்கு முடிவுரை நம்மால் எழுத முடியும் நம்ம கையில தான் அது இருக்கு யாரு கையில கையில தொண்டர்களுடைய கையில நம்முடைய உழைப்புல மட்டும்தான் இருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் முடிவுரை நிச்சயமாக இருபத்தி ஐந்து எம்பிக்களுக்கு மேல நீங்க வந்து பிஜேபிக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க பிஜேபி வாங்கிருச்சுன்னா அதற்கப்புறம் திமுக ஆட்சியில் இருந்தான்னா இல்லாட்டி என்ன மக்கள் அடுத்த எலக்ஷன் காத்திருப்பாங்க அது வெறும் நடைப்பயணமாக மட்டும் அவர்கள் ஆட்சியில் இருக்கலாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்களுடைய மனசு இன்னைக்கு பாஜகவின் பக்கம் திரும்பி விட்டது மோடியையாவின் பக்கம் திரும்பி விட்டது உண்மையின் பக்கம் திரும்பி விட்டது அவங்களுக்கு எப்படி லாக் பண்ணணும் ட்ராக் பண்ணணும் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அதெல்லாம் எங்க வேலை எந்த பொறி வச்சா எந்த எலி வரும்னு தெரியும் அந்த பொறி வச்சு அந்த எலியை நாங்கள் பிடிக்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு விட்டுருங்க நான் உங்களிடம் வேண்டுவது அந்த சூழ்நிலையை ஓட்டாக மாற்றுவது உங்களுடைய கடமை எல்லா சூழ்நிலையும் உருவாக்கி விடலாம் அவர்கள் பொய்யை அம்பலப்படுத்தி விடலாம் மக்கள் மன்றத்தில் எடுத்து சென்று விடலாம் அனைத்தையும் செய்து விடலாம் ஆனால் நீங்கள் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்கு மேடையில் கிடையாது மேடையில் சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கலாம் பொதுச்செயலாளரா சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது வெற்றியாளர்களாக மாற்றக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ஆனால் நீங்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை வெறும் தொண்டர்கள் என்று நினைத்து விடாதீர்கள் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த பொள்ளாச்சி பாராளுமன்றத்திற்கு எம்பி வருதா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய சக்தி உங்கள் கையில மட்டும்தான் இருக்கு அதை மட்டும் அடுத்த நான்கு மாதங்கள் சங்கல்பமாக நீங்கள் வேலை செய்து பூத் கமிட்டிகளை முழுமைப்படுத்தி நம்முடைய உள்கட்டமைப்பை சரி பண்ணி நீங்கள் நம்முடைய கட்சி கொடுத்து விட வேண்டும் அது நீங்கள் கட்சிக்கு உங்களுடைய தலைமுறைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கொடுகை இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய நலப்பணியாளர் நலத்திட்டம் வாங்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சி இதை உங்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் நீங்க கஷ்டப்படுறீங்க கொடுக்கணும் அப்படி யாருமே இந்த மேடையில் இல்லைங்கம்மா ஆண்டவனன் எங்கள் மூலமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றதை கொடுக்கின்றார் நாம் அனைவரும் சமமானவர்கள்தான் ஒருவேளை உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் கூட அந்த கஷ்டம் நிரந்தரம் கிடையாது அதனால் நாங்கள் கட்சி கொடுக்கக்கூடிய இந்த சிறு காணிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இதன் மூலமாக வளமை கிடைக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை தொடர்ந்து எங்களோடு இருங்கள் தொடர்ந்து இதே போல நலத்திட்ட உதவிகளை இந்த கட்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் உண்மையான மனிதத்தை பார்ப்பதற்கு இதுதான் நமக்கு எளிய வழி உண்மையான மனிதத்தை பார்ப்பதற்கு நலத்திட்டம் மூலமாக ஏழை மக்களை சந்திப்பதன் மூலமாக மட்டும்தான் நமக்கு இறைவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் நம்முடைய கட்சி அப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான கட்சி சேவை மூலமாக வளரக்கூடிய கட்சி இங்கே வந்திருக்கின்றார்கள் உங்கள் அனைவரின் சார்பாக மேடை இருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் யார் இருக்கின்றார்களோ இந்த சேவையை செய்கின்றோம் தொடர்ந்து கடுமையாக களத்தில் பாடுபடுங்க இது ஒரு முழு நிகழ்ச்சி கிடையாது இவர்களை காத்திருக்க வைக்க வேண்டாம் என்பதற்காக பதினாலாம் தேதி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி கொடுக்கணும் முழுமையாக அரசியல் நிகழ்ச்சி இந்த மாவட்டத்திற்கான நிகழ்ச்சி ஒரு நாள் முழுவதும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்துடன் விரைவில் இந்த மாவட்டத்தில் நம்ம நடத்துவோம் அனைவரையும் சந்திப்போம் விரைவில் ஒரு பொதுக்கூட்டம் எப்படி பொள்ளாச்சியிலே அந்த பொதுக்கூட்டம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு திருப்பு முனையை திருப்பு முனையும் திருப்புமுனையும் பொள்ளாச்சியிலிருந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பொறுமையாக இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பரத் மாதா கி பரத் மாதா கி பாரத் அண்ணையின் புகழ்